ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராகவே நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஒரு சில நாட்களும் அரைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 5 பிரெட் எடுத்துருக்கேங்க. சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 எடுத்துருக்கேங்க. இதே பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஓரங்கள் மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா பிரெட்லேயுமே ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த 5 பிரெட்டுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதுங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி தேவைப்படுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க. பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா அரைச்சாச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்போசோட, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே சட்னி ஏதாச்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. தண்ணி மறுபடியும் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தோசை நல்லா வராது. இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வருங்க. இதில் வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து நெய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, திருப்பி போட்டுடலாம். நீங்கள் வந்து ஒரு சைடு வேக வச்சு இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா தோசையும் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.